வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்கிறோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நிதி வழங்க முடியுமா முடியாதா, நிதி அமைச்சிடம் கேள்வி எழுப்பிய தேர்தல்கள் ஆணைக்குழு. இனிமேல் மகிந்தவிற்கு வெற்றி வாய்ப்பு இல்லை, உதய கம்மன்பில ஆரூட. யாழ்ப்பாண விமான நிலையம் ஊடாக பயணிப்போருக்கு விலகல் வரி அரைவாசியாக குறைப்பு. சுற்றுலா விசாவில் இந்தியா சென்ற இலங்கை தமிழர் ஒருவர் திடீர் மரணம். உயர்தர பரீட்சைக்காக சென்ற மாணவி மீது அமிலம் வீச்சு. இந்த தேர்தலோடு அரசாங்கத்தின் பணம் நிறைவு பெறும், திஸ் அத்தநாயக்க கருத்து. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் திரைசேரிக்கு 3 பில்லியன் ரூபாய் அன்பளிப்பு. யாழ் சுற்றுலா விடுதியொன்றில் ரகசிய கேமரா, சுற்றுலாத்துறை ஒன்றியம் கண்டனம். பலத்த காற்று இடியுடன் கூடிய மழை, பொதுமக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தேவையான நிதியை வழங்க முடியுமா இல்லையா என்பது தொடர்பில் தெரியப்படுத்துமாறு நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரால் நிதியமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திலேயே இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான செலவு 10 பில்லியன் ரூபாவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த தொகை நிதியை வழங்க முடியுமா இல்லையா என்பதை தெரியப்படுத்துமாறு உரிய கடிதத்தில் கோரப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடவுள்ள சகல அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் கலந்துரையாடுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கலந்துரையாடல் இன்று நடைபெறவுள்ளதாக கூறப்படுகின்றது. மின்வெட்டு நேரம் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதற்குரிய இன்றைய தினம் 2 மணித்தியாலம் மின்வெட்டினை நடைமுறைப்படுத்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்னாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஏ தொடக்கம் W ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பகலில் 40 நிமிடங்களும் இரவில் 1 மணி நேரம் 20 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் மகிந்தாவின் நிழலில் நாம் வெற்றி பெறவில்லை, மகிந்தாவுக்குத்தான் நாம் வெற்றியை பெற்றுக் கொடுத்தோம், இனிமேல் மகிந்தாவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். 2005 ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல முடியாத நிலையில் மகிந்த ராஜபக்சே இருந்ததாகவும், அப்போது ஜாதிக்ககல உரிமையில் இருந்த நாங்கள் மகிந்தவுடன் இணைந்து கடுமையாக உழைத்தோம் எனவும் தெரிவித்தார். அத்துடன் 50.1 என்ற வீதத்தில் மயிரலையில் மகிந்தவை வெல்ல வைத்தோம். அவர் விடுதலை புலிகளுடன் போர் செய்ய நினைக்கவில்லை, சமாதான பேச்சு நடத்தவே இருந்தார். நான் வன்னி காட்டிற்கு சென்று பிரபாகரனுடன் நேருக்கு நேர் பேச்சு நடத்துவேன் என்று மகிந்த சிந்தனையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாமே அவரை போரை நோக்கி தள்ளினோம். போருக்கு ஆதரவான மக்கள் தாக்கப்பட்ட நிலைப்பாட்டை உருவாக்கினோம். நீண்ட போரின் வெற்றியை நோக்கி அவரை வழி நடத்தினோம். அவரை ஜனாதிபதியாக்கியதும் நாமே, போரை வெல்ல வைத்ததும் நாமே. போரை வென்ற பிறகுதான் தேர்தல் கேட்டோம். இல்லாத மகிந்தவை உருவாக்கி அவருக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த பின்பே தேர்தல் கேட்டோம். ஆகையால் மகிந்தவின் நிழலில் நாம் வெற்றி பெறவில்லை என தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிகள் உள்ளவர்கள் பலர் அதிலிருந்து வெளியேற ஆரம்பித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள தங்கல நகர சபை தலைவர் WP ஆரியதாசம் மற்றும் உறுப்பினர் அலிய எரந்திம ஆகியோர் இம்முறை ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து போட்டியிடுகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வேத ஆராய்ச்சி முன்னிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்த இவ்விருவரும் தங்கல பிரதேச சபைக்கு அக்கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பூர்வீக இல்லம் தங்கல நகரசபை பிரதேசத்தில் அமைந்திருக்கின்றது. அதுவே ராஜபக்சக்களின் மினி அரசியல் கோட்டையாகவும் கருதப்படுகிறது. ரத்மலானை மற்றும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையங்களில் இருந்து புறப்படும் ஒவ்வொரு நபரிடமும் அறவிடப்படும் விலகல் வரி 50% வரை குறைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் வரி ஆலோசகர் தனுஜா பெரேரா தெரிவித்துள்ளார். அதற்கு மிக குறித்த விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் நபர்களுக்கு 60 அமெரிக்க டாலர்களில் இருந்து அறவிடப்பட்ட விலகல் வரி $30 குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரத்மலானை விமான நிலையத்தில் இருந்து வெளியேறும் நபருக்கு அறவிடப்படும் விலகல் வரி மார்ச் 26 வரையிலும், யாழ் விமான நிலையத்தில் இருந்து வெளியேறும் நபருக்கு விதிக்கப்படும் விலகல் வரி ஜூலை 11 வரையிலும் செல்லுபடியாகும் வகையில் திருத்தப்பட்டுள்ளது. ரத்மலானை மற்றும் யாழ்ப்பாணம் விமான நிலையங்களுக்கு மாத்திரம் விலகல் வரியை திருத்தியமை வர்த்தமானியை நிதியமைச்சர் என்ற ரீதியில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்டுள்ளதாக தனுஜா பெரேரா மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்தள ரத்மலானை யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை தவிர வேறு விமான நிலையத்திலோ அல்லது கடல் வழியிலோ புறப்படும் எவரும் $60 விலகல் வரி செலுத்த வேண்டும் என அதிபரின் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சுற்றுலா விசாவின் கீழ் தமிழகத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்ற இலங்கை தமிழர் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். கடந்த 19ஆம் தேதி சுற்றுலா விசாவில் திருச்சி விமான நிலைய பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்ற வேளை திடீர் என வீட்டில் மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். 45 வயதுடைய வேல்வரதன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. இதற்கமைய உயிரிழந்தவரின் சடலத்தை நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை பிரதேசத்தில் உயர்தர பயிற்சிக்காக தந்தையுடன் சென்று கொண்டிருந்த பாடசாலை மாணவியொருவர் அமிலம் வீச்சு தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பரகம்மனு பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் காதலன் என கூறப்படும் இளைஞர் ஒருவர் உந்துருளியில் வந்து மாணவி மீது அமிலம் வீச முற்பட்டுள்ளதாக கேகாலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உடுமாகம பிரதேசத்தில் வசிக்கும் 21 வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் தனது தந்தையுடன் முச்சக்கர வண்டியில் கேகாலை நகரில் உள்ள பரீட்சை நிலையத்திற்கு சென்றுள்ளார். இதன்போது குறித்த முச்சக்கர வண்டியை பின்தொடர்ந்த மாணவியின் காதலன் என கூறப்படும் இளைஞர் நண்பர்களுடன் உந்துருளியில் வந்து வீதியை மறைத்து முச்சக்கர வண்டியின் பின்னால் இருந்து பாடசாலை மாணவியின் கழுத்தை நெரித்து அமிலம் வீச முற்பட்டுள்ளார். இதன்போது மாணவியின் தந்தை அமில போத்தலை பறித்து இளைஞனின் மீது வீச முற்பட்ட சமயத்தில் மாணவி அவரது தந்தை மற்றும் இளைஞர்கள் தீக்காயம் அடைந்த நிலையில் கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் கேகாலை கெட்டிமுள்ள உடுமாகம பிரதேசத்தில் வசிக்கும் 21 வயதுடைய பாடசாலை மாணவியும் அவரது 45 வயதுடைய தந்தையும் கேகாலை நகரில் வசிக்கும் 21 வயதுடைய இளைஞன் ஆகியோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அரசாங்கத்தின் தன்னிச்சையான பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் புரட்சிகரமான மாற்றம் இவ்வருட உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் ஆரம்பமாகும் என சமகி ஜன பலவேகவின் தேசிய அமைப்பாளர் திச அத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பொதுமக்களின் கருத்திற்கு முகம் கொடுக்க முடியாத அரசாங்கம் தேர்தலை தவிர்க்க பல்வேறு தந்திரங்களை கையாண்டு வருவதாக குறிப்பிட்ட திச அத்நாயக்க சமகி ஜன பலகேக இந்த ஆண்டு 336 உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட உள்ளதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பதாகவும் தெரிவித்தார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திரைசேரிக்கு 3 பில்லியன் ரூபாய் பெறுமதிகளான காசோலையினை அன்பளிப்பு செய்திருந்தது. இதற்கான காசோலையை தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரு உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளித்தார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையை கருத்திற்கொண்டு மருந்து கொள்வனவு, அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கல், நெல் கொள்வனவு போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கடந்த வருடம் ஈட்டிய செயற்பாட்டு வருமானத்தில் இருந்து மேலதிக தொகை இவ்வாறு வழங்கப்பட்டது. இவ்வாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திரைசேரிக்கு வழங்கிய மொத்த தொகை 382 மில்லியன் ரூபாவாகும். 3 பில்லியன் ரூபாய் ஒரேடியாக வழங்கப்படுவது இதுவே முதல் தடவையாகும். புற்றுநோய் வைத்தியசாலைக்கு தேவையான மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு 500 மில்லியன் ரூபாயை அன்பளிப்பாக வழங்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அதில் 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலையும் இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இந்த காசோலையை சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கையளித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நீண்ட காலமாக அமைச்சு பதவிகளை வகித்து வந்த ஏஎச்எம் பௌசி அடுத்த மாதம் 7ஆம் தேதி ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராகின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்டம் எம்பி முஜிபுர் ரஹ்மான் கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேஜர் வேட்பாளராக களமிறங்குவதால் எம்பி பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவரது வெற்றிடத்துக்கே பௌசி நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக சுதந்திர கட்சியிலேயே போட்டியிட்டு வந்த பௌசி 2020 நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து போட்டியிட்டு தோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது. சீன அரசாங்கத்தினால் நாட்டின் விவசாயிகளுக்காக வழங்கப்பட்ட டீசல் தொகையை விநியோகிப்பதற்கு சுமார் 122 மில்லியன் ரூபாய் செலவாகும் என எதிர்பார்ப்பதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். குறித்த டீசல் தொகை நாடளாவிய ரீதியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் பௌசர் மூலம் விநியோகிக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். 1.5 முதல் 2.5 ஏக்கர் வரை நெற்செய்கையில் ஈடுபடும் அனைத்து விவசாயிகளுக்கும் பயிரிடப்பட்ட தொகைக்கு ஏற்ப இலவசமாக எரிபொருள் வழங்கப்பட உள்ளது. அதற்கமையே 2.5 ஏக்கர் நிலத்தில் நெற்செய்கை மேற்கொண்டுள்ள விவசாயி ஒருவருக்கு 15 லிட்டர் டீசல் வழங்கப்பட உள்ளது. திருகோணமலை தோப்பூர் பகுதியில் திருடிய நகைகளை விற்பனை செய்ததற்காக முச்சக்கர வண்டியில் வருகை தந்த சந்தேக நபர் ஒருவரை சூரிய வீதி சோதனை சாவடியில் வைத்து கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. சீரனுபர பிரதேசத்தில் இருந்து முச்சக்கர வண்டியை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு கந்தளாய் பிரதேசத்திற்கு செல்லும் வழியில் சூரியபுர சோதனை சாவடியில் குறித்த முச்சக்கர வண்டியை சோதனையிட்ட போது கையில் பையொன்றனை மறைத்து வைத்திருந்த நிலையில் சந்தேகம் கொண்ட போலீசார் குறித்த பையை சோதனையிட்ட போது
குறித்த பையிலிருந்து தங்க ஆபரணங்கள் சில கண்டெடுக்கப்பட்டதாகவும் இதனையடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த நபர் தொடர்பில் மோதூர் போலீஸ் நிலையத்தில் திருட்டு சம்பவத்துடன் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த சந்தேக நபரை மோதூர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாகவும் 50 லட்சம் பெறுமதியான நகைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் தோப்பூர் 4 வட்டாரத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய நபர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபரை மோதூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் மோதூர் போலீசார் தெரிவித்தனர். சாய்ந்தமருது சபை உருவாக்கத்துக்கு ஐக்கிய காங்கிரஸ் கட்சி எந்த தடையும் இல்லை. இந்த விடயத்தில் கல்முனை மாநகர சபை மக்கள் ஒரு சிலரை விட எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார்கள் என கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினரும் ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருமான ஏல் அன்சார் தெரிவித்துள்ளார். அம்பரை மாவட்ட சமகால அரசியல் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல் 2023 தொடர்பில் கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கொண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். சாய்ந்தமது சபைக்கு இந்த கட்சி எந்த தடையும் இல்லை. ஆகவே சபையை கொடுக்க வேண்டும். அதிலே இந்த கட்சி மட்டுமில்லை, கல்முனை மாநகர மக்கள் ஒரு சிலரை தவிர எல்லோரும் தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே அதனை அந்த எல்லை நிர்ணய பிரச்சனையை ஒரு அந்த புண்ணை வச்சுட்டு சுரண்டி சுரண்டி இது பண்ணுற மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க. கல்முனை மக்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், சாய்ந்தமருத மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் தீர்க்கப்படுகின்ற போது இந்த கல்முனை இந்த மாநகரத்துடைய பெரும்பான்மையாக இருக்கின்ற முஸ்லீம் மக்களுடைய வகிபாவம் காக்கப்பட வேண்டும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லோருடைய நியாயங்களை புரிந்து எல்லோரும் அது தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும் முஸ்லீம் கட்சிகளாக இருக்கட்டும் தமிழ் கட்சிகளுக்கு முதல் இந்த முஸ்லீம் கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த மக்களுடைய தீர்வு திட்டங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதனை தீர்த்து வைப்பதற்கு இந்த கட்சி தலைமைகள் முன்வர வேண்டும். யாழ்ப்பாணத்தில் உள்ள சுற்றுலா விடுதியொன்று தொடர்பில் அண்மையில் ஊடகங்களில் வெளிவந்த செய்தி தொடர்பில் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை ஒன்றியம் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை ஒன்றியத்தின் செயலாளர் சி கார்த்திகனின் கையொப்பத்துடன் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சுற்றுலாத்துறையானது நீண்ட கால யுத்தம் மற்றும் கோவிட் பாதிப்புகளின் பின்னர் மிகவும் நெருக்கடியான சூழலில் இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் எந்தவிதமான உறுதிப்படுத்தல்களும் இன்றி வெளியிடப்பட்ட செய்திகளால் தென்னிலங்கை மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் சிரமத்திற்கு மத்தியில் சுற்றுலாத்துறையில் பணியாற்றி வருகின்ற பலர் பாதிக்கப்படுவார்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள விடுதியொன்றில் இரகசிய கமரா பொருத்தப்பட்ட சம்பவம் ஒன்று தொடர்பில் கடந்த வாரம் ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேல் மற்றும் சப்ரகமுகம் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20-30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் சமூகத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.